கோவிட் தொற்றையடுத்து நாடு தழுவிய ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தொழில்துறையினர் மற்றும் துறையினர் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அத்துறையின் பிரதிநிதிகளை அழைத்து பேசினார் இந்த கூட்டத்தில் இணையமைச்சா் சோம் பிரகாஷ் மற்றும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ரொக்க கையிருப்பு பற்றாக்குறை ஆர்டர்கள் ரத்து தொழிலாளர் பற்றாக்குறை மத்திய அரசு உத்தரவுகளை மாநில மாவட்ட அளவில் அதிகாரிகள் உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப அமல்படுத்துதல் ஆங்காங்கே நிற்கும் சரக்கு லாரிகளை மீண்டும் உரிய இடத்திற்கு கொண்டு செல்ல உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இது தொடர்பாக தொழில் மற்றும் வர்த்தக துறையினர் அமைச்சரிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் அரசு எடுத்த நடவடிக்கையால் கடந்த பதினைந்து நாட்களில் நிலைமை மேம்பட்டிருப்பதாகவும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் பழைய நிலைக்கு திரும்பிவிடும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் பெருநிறுவனங்கள் தங்களுக்குள்ள சமூக பொறுப்பு கடமையை நிறைவேற்றும் வகையில் மேற்கொண்டிருக்கும் பல்வேறு சமூக பணிகளையும் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தனர் அவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் வர்த்தகம் மற்றும் தொழில் துறைக்கு பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் தற்போதைக்கு மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக கூறினாா் அதே நேரத்தில் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்தார் தற்போதைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற அணுகுமுறைகளை உருவாக்குமாறு தொழில்துறையினரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பொருட்கள் சேமிப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வழிமுறைகள் குறித்து தமது அமைச்சகம் ஏற்கனவே திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் இத்துறையின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அது இறுதிப்படுத்தப்படும் என்றும் கூறினார் பொதிகை செய்திகளை தமிழ் நியூஸ் என்ற என்றார் ട്വിറ്ററിൽ തമിഴ്ന്യൂസ് ദൂരർഷൻ അറ്റ് ഡി ഡി ന്യൂസ് ചെന്നൈ എന്ന പക്കത്തിലും കാണലാം